பிரதர், நான் ஒரு அட்ராக்ஷன்ல லாக் ஆயிட்டேன். குரூப் ஒன் எக்ஸாம் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட், கம்பெனியில ஃபிங்கர் அடிபட்டுருச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிட்டேன். நான் நல்ல கேர்ள்ஸோட கேஷுவலா இருப்பேன், க்ளோஸா எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் நான் போய் பேசுவேன். அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹெல்பர் அக்கா கிட்ட நான் அந்த பொண்ணை பத்தி கேட்டேன். அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட், எப்பவும் போன் பேசிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நம்ம இன்டென்ஷன் சொல்லிடலாம், நம்ம எதுக்கு மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சா ரொம்ப ஃபீலா இருக்கு, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஜஸ்ட் உங்களை பிடிச்சிருக்கு, லவ் தானே சொல்ல போறோம், வேற ஏதாச்சும் பண்ணலையா அப்படி நினைச்சேன். பட் ரொம்ப ஃபீல் ஆகுது ப்ரோ, பட் அந்த பொண்ணை விட்டு விலக நினைச்சேன், பட் அந்த பொண்ணு ஞாபகம் முடியல வந்துட்டே இருக்கு. நான் பேசிக்கலா எல்லா பொண்ணுக்கு மேலையும் ரொம்ப அட்ராக்ஷன் வராது, பட் அப்படி வந்தாலும் அந்த பொண்ணு மேல இருக்கிற அளவுக்கு வரல. பொண்ணு லவ் செட் ஆகலனாலும் ஃபெயிலியர் ஆகிருக்க ப்ரோ. இப்போ அந்த பொண்ணை லைட்டா மறந்துட்டேன், இப்போ பார்த்த பொண்ணால. பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி ஆகுதோ தெரியல பிரதர். ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன், முடியல, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, எனக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர்ப் இருக்கு. அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்றது தப்பு சொல்லல, எனக்கு எதுக்கு அந்த பொண்ணு மேல லவ் வந்துச்சு, ஏன்னா டோட்டலா அப்செட் பண்ணிருச்சு. எனக்கு அந்த பொண்ணு மேல எதுக்கு லவ் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன், பெயினா இருக்கு. 25 டேஸ் ப்ராசஸ் பிரம்மச்சரியத்துல வந்துட்டு இருக்கேன். டிப்ரெஷன் அதை ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியல. பசங்க பாவம், எனக்கு இந்த ஆன்மீகம் எல்லாமே 30% தெரியும், பட் மாயைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இறைவன் சித்தம், கர்மா வினைன்னு. ஸோ இந்த பொண்ணு ஞாபகம் ரொம்ப கொள்ளுது, மைண்டு சேஞ்ச் பண்ணாலும் ஜிம்மு போனாலும் முடியலை, பழைய எக்ஸ் பொண்ணு ஞாபகம் வேற வந்துடுது. அப்புறம் இந்த பொண்ணு இப்படி எதுல நான் ஃபேமிலி ரன் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இதுல இந்த லவ் வேற சாகடிச்சுட்டு இருக்கு. சிவபெருமானே வாழ்ந்து வளமுடன். சகோதரர் வந்து தங்கிலீஷ் வெளியிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி தான் இருக்குங்க. நான் படிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரர் வந்து அவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனைக்கு போயிருக்காரு, அங்க ஒரு பெண் பார்த்து பிடிச்சிருக்கு, அந்த பெண் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை வந்து முயற்சி பண்ணி சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பெண் வேற ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்காங்க, இவர் இன்னொரு பெண்ணை முதலில் லவ் பண்ணியிருக்கிறாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வேறு படிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பழைய காதல் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, இந்த பெண்ணை பற்றி புதுசாக பார்த்த பெண் ரொம்ப பிடிச்சு போய் அந்த ஞாபகம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இந்த வயசு கோளாறு அப்படின்னு சொல்றது, நீங்க ஒரு பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, அந்த பெண் உங்களுக்கான பெண்ணான்னு தெரியாமையே உங்கள் காந்த ஆற்றலை முழுக்க முழுக்க அந்த பெண் மீது விரயம் செஞ்சிட்டீங்க, காந்த ஆற்றல் எண்ணத்தினால். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 20 நாள் 25 நாள் தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. அப்ப என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட நம்ம பலவீனமா இருக்கும். 20-30 நாள் கூட பிரம்மச்சரியம் கிடக்காத ஆண்மகன் வந்து உலகில் உள்ள அனைத்து பெண்களை விட மன அளவில் பலவீனம் ஆச்சுங்களா, குறைஞ்சபட்சம் ஆச்சுங்களா, ஒரு 48 நாளெல்லாம் பிரம்மச்சரியம் கடந்தா மட்டும்தான். நீங்க யாரு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். ஐயா நீங்க பெண்கள் பின்னாடி போக கூடாது, புரிஞ்சுதா? ஏன்னா நான் நிறைய சொல்லிடுவேன், ஒருவேளை பெண்களுக்கு மன வருத்தம் வந்துடலாம். ஆண்கள் இறைவனுக்கு இணை, நான் அதை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இறைவனுக்கு இணை, புரிஞ்சுதா? நீங்க உங்கள் சுயத்துல நிலைக்காம உங்கள் ஆற்றல் விரயத்துக்கான பாதையை தேடிட்டு இருக்கீங்க. ஆற்றல் விரயம்னா என்ன, வெறும் உயிரணுக்களை விரயம் செய்யறது மட்டும் இல்லை, மனசளவுல எண்ணங்கள் மூலமாக எழும்பி நினைச்சு நினைக்கிறது நீங்க தான். எண்ணம் வருது, அது கண்ணுல பதிய வச்சீங்க, அந்த எண்ணம் வருது, திரும்ப அதுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க, அது திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கு, திரும்ப நீங்க முக்கியத்துவம் தர்றீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க, திரும்ப திரும்ப போறீங்க, போறதுனாலையும் அது பதிவாகுது, திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ஷன் வருது. இப்ப என்ன ஆகுது, நீங்க தான் பலவீனம் ஆகுறீங்க. இதனால யாருக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிறது கூட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதன் அவங்களை பொறுத்த வரைக்கும், புரிஞ்சுதா, பெண்களை பொறுத்த வரைக்கும்
அவர்கள் வந்து ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வதற்கு தனக்கு தகுதியான துணை அமைகிறத பார்ப்பாங்க. அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் சமயத்தில் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் அல்லது பாய் ஃப்ரெண்ட் அல்லது லவ்வர் யாராக இருந்தாலும் ஆச்சுங்களா, சுயத்தில் நிலைக்காதவனா இருந்தா அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம், அவனிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுவதற்கு எதுவுமே இல்லை, பூரா அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இயல்பாகவே அவன் மீது ஒரு ஆர்வம் போயிடும். புரிஞ்சுதா? மரியாதை போயிடும், ரெஸ்பெக்ட் போயிடும், இது இயல்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்போதுமே அசர்ட்டிவா உங்கள் சுயத்தில் உங்கள் இதுல நீங்க வலிமையாகவே இருக்கணும். பெண்கள் பின்னால் போறதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல ஆண். ஆண் மகன் தன் சுயத்தை உணராததுனால் வந்த கேடு. புரிஞ்சுதா? நீங்க என்ன ரோட்ல ஒரு பொட்டை நாய் போகுதுன்னு புறகாலே போயிட்டு இருக்கணும், நாலு நாய்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நாலு நாயும் புறகால போகுது, என்ன போ சொல்லுங்க, இதுக்கு காரணம் என்ன? நம்ம சுயத்துக்குள்ள போகாம வெளியில் ஓடுறதா காரணம். புரிஞ்சுதா இல்லையா? அதாவது சகோதரரே, பெண்கள் பின்னாடி போய் காதலை சொல்லி அதுல ஒரு அப்ரூவல் வாங்கி அதுல நீங்க சக்சஸ் ஆகி அதெல்லாம் சினிமால காட்டுறது உண்மை அல்ல. புரிஞ்சுதா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க. புரிஞ்சுதா? சாரி, நான் வந்து எப்படி சொல்றேன்னாங்க, நீங்க தான் இழப்பீங்க, நீங்க தான் லாஸ் ஆவீங்க. ஆண்கள் தான் இழக்கிறார்கள் மனதில், மனதின் வழியாக அன்பு கொடுக்கறது மூலமா எல்லா விதத்திலும் ஆண்கள் இழக்கிறார்கள். அந்த இழக்கப்படும் ஆற்றல் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு எட்டுனோடனே, புரிஞ்சுதா, அப்போ அந்த சமயத்தில் பெண்கள் அந்த மொத்த ஆற்றலையும் உள்வாங்கி கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கி விடுவாங்க. திருமணம் ஆயிருந்தா ஆப்வியஸ்லி கரெக்டா? அப்போ அந்த பெண்ணுக்கு இயல்பாக அந்த குழந்தை மீது அன்பு ஏற்படும். அப்போ அவங்க அந்த குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் திரும்பவும் உங்களிடம் உற்பத்தியாகும் ஆற்றலை திரும்பவும் கிராப் பண்ணி கொள்ளுவதற்காகவும், புரிஞ்சுதா நான் சொல்றது, குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் திரும்பவும் உங்ககிட்ட இருந்து உற்பத்தியாகும் ஆற்றலை கிராப் பண்ணி இந்த இயற்கை சமநிலையை ஒரு லெவலில் வைத்துக் கொள்ளுவதற்காகவும், ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாதுங்க, மேலே அப்படியேதான் இருக்கணும் ஆச்சுங்களா. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஆற்றல் உள்வாங்கிக்கிற கூடுப்பாங்க. நீங்க சுத்தமா ஒண்ணுக்கு ஆகாது, இல்ல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கீங்க, ரொம்ப ஹை ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படிங்கும் போது இங்க இருக்கிறவங்கனால உங்ககிட்ட இருந்து ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னா அப்போ நீங்க உங்கள்ட்ட விலகித்தான் போவாங்க கரெக்டா? அது திருமணம் ஆயிருந்தாலுமே சொல்றேன், அது நீங்க உங்களுடைய லெவல் கேட்டகரி ரொம்ப ட்ரெயின் ஆகி பயங்கர அன்போடு அஃபெக்ஷனோடு நீங்க ஆற்றல் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலும் சிச்சி அவ்வளவுதானன்ட்டு உங்களை விட்டுட்டு தான் போவாங்க. புரிஞ்சுதா? பெண்களை மட்டும் நம்பாதீங்க. பெண்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் பெண்கள். புரிஞ்சுதா? 24 மணி நேரமும் தூங்கினா நல்லா தான் இருக்கும், தலையிலே கட்டிட்டு சுத்துவீங்க, தலைவணியில கட்டிட்டு 24 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தலையிலே கட்டிட்டு சுத்துறதா? உங்களுக்கு என்ன பர்பஸ், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னங்க பர்பஸ், நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க சொல்லுங்க. நான் தெரியாம சொல்றேன், அந்த பெண் மேல உங்களுக்கு ஈர்ப்பு வந்துருச்சு எல்லாம் ஓகே, அதை விட அழகாக இன்னொரு பெண் அந்த இடத்துல இருந்திருந்து இந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண், அந்த பெண்ணை நீங்க பாத்துருப்பீங்க உண்மை. புரிஞ்சுதா? அதேதான் அந்த பெண்ணுக்கும், அவங்க ஆண்களின் ஆற்றலை அப்சர்வ் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட படைப்பு பெண்கள். புரிஞ்சுதா? அது நீங்க வந்து ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும் வரை உங்க மேல ஒரு மரியாதை, மிஸ்ட்ரி புரிந்து கொள்ள இயலாத ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு ஆற்றல் களமா இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கும் ஆச்சுங்களா. நீங்க இவ்வளவுதான், இப்படிதான் இருப்பீங்க, இப்படிதான் எல்லாம் பண்ணுவீங்க, உங்க மேல இருக்கிற அந்த மிஸ்ட்ரி குறையும் போதே உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் குறைஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒரு சைட் லைஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? அது துரோகம்னு சொல்ல, சைட் லைஃப்னா குழந்தையை வளர்த்துறது அது இதுன்னு அப்படி போயிடும் அவங்க கவனம். அப்போ நீங்க மிஸ்ட்ரி உங்களுடைய கெத்தை எல்லா ஆண்களையும் கேளுங்க, திருமணமான ஆண்கள் கல்யாணம் ஆனப்போ உங்க மேல இருந்த அதே ரெஸ்பெக்ட் மரியாதை கடைசி வரைக்கும் இருக்குதா அந்த பெண் கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா 99% இல்ல. புரிஞ்சுதா? படைப்பின் சாராம்சமே இதுதான், ஆண்கள் இறைவனுக்கு இணையாக படைக்கப்பட்டவர்கள். பெண்களை நான் குறை சொல்ல, அந்த ஒரு புலி நினைச்சிச்சுன்னா படுவேகமா வந்து பாத்தீங்கன்னா புலி விடுங்க, மானு எடுத்துக்கலாம், ஒரு மான் நினைச்சிச்சுன்னு வைங்களேன், 6 மாசத்துக்கு ஒருக்க குட்டி போட்டு காட்டுல இருக்கிற அனைத்து பயிர்களையும் மேய்ஞ்சிரும், மானுதான் புலி வரைக்கும் மானே மேய்ச்சி போடும், ஒரு செம்மறியா இருக்குன்னு வைங்க, அதை நீங்க சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளாமே, இறைச்சி அப்படிங்கிற சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளாது அந்த செம்மறியாடு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள உலகில் இருக்கும் அனைத்து காடுகளையும் மேய்ச்சி சாப்பிடுற அளவுக்கு அந்த செம்மறியாட்டு இனம் பயங்கரமா பெருகிடும்.
அப்ப அந்த அந்த அளவுக்கான செம்பரியாட்டின் வளர்ச்சியை குறைக்கணும் அல்லது மான்களின் வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னா அதை இரையாக கொள்ளும் ஒரு உயிரினம் இயற்கை சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? நீங்க இறைதான், ஆண்கள் பெண்களுக்கு இறை. புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு சூழல்கள்ல நீங்கள் உங்களை நீங்களே இறையாக கொடுத்து விடுகிறீர்கள். அதுதான் காதல். அதுதான் அடுத்தது நீங்க அப்பதுக்கு அப்ப கொடுத்துட்டு இருக்கிறது காதலா இருக்குது, எப்பவுமே மொத்தமா கொடுத்துறது திருமணமா இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நான் வந்து கொஞ்சம் ராவா சொல்றேன், யார் மனசை கஷ்டப்படுத்தணும்ட்டு இல்லை. பெண்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான பழக்க வழக்கம், ஒழுக்க பழக்க வழக்கம், ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண் இப்படிதான், ஒரு ஆண் இப்படிதான்ட்டு பல நூறு ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு நம் முன்னோர்கள் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையில, நான் நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன், பிரம்மச்சரிய கல்வி முறையில மிக மிக வலிமையாக ஆண்கள் வளர்க்கப்பட்டு பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவனின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்களை கல்வி முறைக்காக வெளியில் அனுப்பாம வீட்டிலேயே எல்லா விஷயங்களும் போதிக்கப்பட்டு வளர்த்தி ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தும் போது அந்த பெண் கணவன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன்? ஏன்னா அந்த கணவனே தன்னுடைய வாழ்வாக மாறணும் அப்படிங்கிறத பதிய வச்சு பதிய வச்சு வளர்த்துவாங்க. கணவன் இறக்கும்போது அதுக்கு மேலே என் வாழ்க்கையே போதுங்கிற அளவுக்கு ஒரு நன்றி உணர்வு ஊட்டி ஊட்டி வளர்த்துவாங்க. இப்போ இந்த காலத்து பெண்களுக்கு நன்றி உணர்வே கிடையாது. புரிஞ்சுதா? நன்றி உணர்வு போதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவன் சரி இல்லையா, நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற கேவலமான பெற்றவர்கள் அதிகமாக பெருகிட்டாங்க. அது அடிப்படை தெரியாது. அப்போ அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா தன் வாழ்க்கையில் பல ஆண்களிடம் ஆற்றலை உறிஞ்சிக்கொள்ளும் வேலை. அது ஸ்கூல்லயே தொடங்கிடுது, காலேஜ்லயே தொடங்கிடுது. பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க ஆண்கள். அது அந்த சோசியல் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா. இந்த என்னோட ஆற்றல் எடுத்துக்கோ, இந்த என்னோட ஆற்றல் எடுத்துக்கோ, இந்த 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 நானும் உன்னை லவ் பண்றேன்னா ஒரு க்ஷணத்துல ஒரு ஒரு நாள்ல ஒரு பெண் நினைச்சா பத்து பேர் பசங்க கீழே லவ் பண்ண வச்சிடலாம் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு ஆண்கள் இனம் வந்து தன்னை உணராம போயிருச்சு. புரிஞ்சுதா? நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு நெருப்பு நெருப்பு உலகத்தையே எரிச்சிடும், உலகத்தையே எரிச்சிடும், கரெக்டுங்களா? உலகத்தையே எரிச்சிடலாம் அந்த நெருப்பு வச்சு. ஆனா அதே நெருப்பு உணவு சமைக்கிறதுக்கு பயன்படும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கலாச்சாரத்தில், உண்மையான கலாச்சாரத்தில் சென்ற தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை வரை வளர்க்கப்பட்ட பெண்கள், சென்ற தலைமுறையில் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துருச்சு, சென்ற தலைமுறை வரை வளர்க்கப்பட்ட பெண்கள் குடும்பத்தில் உணவு சமைக்கும் நெருப்பாக இருந்தார்கள். இப்ப இருக்கும் பெண்கள் பெரும்பாலும் உலகத்தையே எரித்துவிடும் நெருப்பாக இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க ஆம்பளை பசங்க? பிரம்மச்சரியங்கிற அடிப்படை ரூல்ஸ் கூட தெரியாததுனால அந்த நெருப்புக்கு நீங்கள் தீண்டி போட்டு போட்டு அவங்களை இன்னமும் கெடுத்து விடுறீங்க. பெண்கள் கெட்டு போறதுக்கு ஆண்கள் மிக முக்கிய காரணம் வச்சுங்களா. அப்ப என்ன ஆகும், இவனை விட அவன் பெற்று, அவனை விட அவன் பெற்று, அவன் விட அவனும் பெற்றுன்ட்டு ஒன்னு மாத்தி ஒண்ணு மாத்தி ஓடுதுங்க பெண்கள். உங்களால ஒரு நேரத்துல ஒரு வேலை செய்ய முடியும் ஆண்கள்னால, ஆனா பெண்கள் ஒரே நேரத்துல ஏழு எட்டு வேலை செய்வாங்க. புரியுதா? ஆண்கள் வந்து ஒரு விஷயத்துல ஆழ்ந்து போயிருவாங்க. சிவத்தின் தன்மை அது ஆக்சுவலா, ஒரே நேரத்துல ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்து உள்ள போயிருவாங்க. உண்மையான ஆண்கள் சொல்றேன், எல்லா ஆண்களுமே இப்பெல்லாம் நிறைய ஊசி மருந்தெல்லாம் சேர்த்து சேர்த்து பெண் தன்மை பெருகி பிரம்மச்சரியத்தில் இல்லாதனால உச்சகட்ட பெண் தன்மை பெருகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே ஆண்கள்ங்கிறது ஒரு விஷயம் எடுத்துட்டா வேட்டையாடுறாங்கன்னா ஒரு மானா அந்த மானை நோக்கி மட்டுமே கவனம், அப்படியே ஒற்றை தன்மையில போகும் ஆண்கள். ஆனா பெண்கள் விரிஞ்சு போகும் சக்தியின் தன்மை. புரிஞ்சுதுங்களா? விரிஞ்சு போகும், அது பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு போகும். அப்போ ஒரே பெண், ஒரே அழகா இருக்கிற ஒரே ஒரு பெண் அந்த தெருவில் இருக்கிற அனைத்து பசங்களுங்க ஆற்றலையும் உறிஞ்சிடுறாங்க. புரியுதா? அப்போ அதுல சிக்கன பொறிதா நான் பல ஆண்கள். புரியுதுங்களா? உன் கனவில் அவள் வருவாள், நீ அவளை பார்த்து சிரிப்பாய், அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து சிரிப்பாள். பல நேரம் ஒரு ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்குவாங்க, பெஸ்டியா வச்சுக்குவாங்க. இப்படிதான் உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல நம்ம வந்து ஒருவேளை அந்த காலத்து எதிர்த்து சொல்லிட்டு இருக்கோம், உண்மைங்கிறது ஆண்கள் ஆற்றல் விரயம் செய்கிறார்கள், பலவீனம் அடைகிறார்கள். காதல் அப்படிங்கிறது மயக்கத்திலிருந்து முதல்ல விடுபடுங்க ஆச்சுங்களா. பெண்ணை மரளி விட்ட தூது யமனால் அனுப்பப்பட்ட தூதுன்னு திருமூலர் ஏன் சொன்னாரு? ஏன் வந்து சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பட்டணத்தடிகள்லாம் வந்து ஏன் வந்து பெண் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆற்றல் போயிரும், அப்புறமேதமா போயிரும். கொஞ்சம் நிமிஷமெல்லாம் கிடையாது. நீங்க நட்பா பேச ஆரம்பிச்சீங்கன்னாலே உங்கள்
அனைத்து ஆற்றல்களும் மூலாதார சக்கரத்துக்கு வந்துடும். நட்பா பேசினாலே நீங்க சொல்லிக்கலாம், நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்கள் நீங்கள் இயற்கையில் ஒரு ஒரு ஆண் 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 தன்மை தானே, ஒரு விலங்குமா, விலங்குகள்லேருந்து நான் வந்திருக்கோம். அப்போ ஒரு ஒரு சக்கரங்களா இறங்கி இறங்கி உங்கள் ஆர்டர் மூலாதார சக்கரம் ஜஸ்ட் ஃப்ரெண்டா பேசியிருந்தாலே, புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க போய் போய் சினிமாவையும் நாடகங்களையும் உலக விஷயங்களையும் பார்த்துட்டு காதல் வயப்படுறீங்க, ஆனா அந்த காதல் உண்மையா இருக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த காதலும் ஆண்களுக்கு தேவையே இல்லை, ஆண்கள் தன்னை மட்டும் காதலிச்சாலே போதும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் சுயத்தில், உங்கள் சிவத்தில் அவனை காதலிங்க, அந்த பெண்ணுக்குள்ளிருந்து வெளிப்படுவதும் அதே சிவம். உங்களுக்கு உங்களை விரும்பி உங்களுடைய தகுதியையும் உங்களுடைய ஸ்டாச்சர், ஆண்கள்ங்கிறது ஒரு உயரிய நிலைங்க, உங்களுடைய அந்த சிவத்தன்மையை, அந்த யுனிக்யூனஸை, அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விரும்பி உங்களுக்காகவே வாழ வேண்டும்னு நினைக்கிற ஒரு பெண் இருந்தா உங்களை நோக்கி தானா வருவாங்க. அப்போது கூட என்னை கேட்டீங்கன்னா அதுல தேவையில்லாத அணிதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன்.